ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயம். நான் வீட்டுக்கு முன்னாடி சிம்பிள் சொன்னேன். எந்தெந்த சிம்பிள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓம் பிரணவ மந்திரம். ஓம் போட்டு சமஸ்கிருதத்துல ஓம் தமிழ்ல ஓம். வேல் வச்சுக்கிறது. திரிசூலம் வச்சுக்கிறது. வீட்டுக்கு முன்னாடி கஜ யானை யானை முகத்தை வச்சுக்கிறது. கேரளாவில் பார்த்துட்டோம்னா பல இடங்களில் பார்த்துக்கா யானையோட முகம் வச்சுருப்பான். குதிரை கருப்பராய சுவாமிக்கு முனீஸ்வரருக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு வாகனம். மயில் நிறைய கேட்டில் பார்த்துருப்பேன். பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவா மயிலை சிம்பிளாக வச்சுருப்பான். பார்த்துட்டு இருக்க எத்தனையோ பேர் அதை பண்ணிட்டு மயூர் ஆற்ற ட்ரெஸ் போட்டு மயூரன் அப்படி சுவாமியுடைய பேர் வச்சுருப்பான். அடுத்தது நந்தி ஸ்வஸ்திக் நட்சத்திரம் ஸ்டார் முருகப்பெருமானை குறிக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு சிம்பிள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த சிம்பிளுக்கு இருக்கக்கூடிய வைப்ரேஷன் பெரிய விஷயத்தை கொடுக்கும். இதை பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கதவுகள் வாரா வாரம் எடுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை நாள் சந்தனத்தில் அழகாக அதை வரைஞ்சிக்கலாம். அதில் சந்தன குங்குமம் இட்டு வழிபடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அழகாக புரியும். இது எப்படி சார் ஒரு பாசிட்டிவாக வைப்ரேஷன் கொடுக்கும் அப்படின்னு கேட்குறவாளுக்கு, பாலாலயம் பண்ணும்போது சுவாமியை வந்து கண்ணாடி கட்டையில் அழகாக வரைஞ்சி வச்சுருப்பா, நீங்கள் பார்த்தலன்னா தெரியும். அதில் ஆவாகனம் பண்ணுவான், பார்த்துருக்கலா, வரைஞ்சி வச்சுருப்பான், அதில் ஆவாகனம் பண்ணுவான். அந்த மூர்த்தியை வந்து அதில் வரைஞ்சி வச்சு ஆவாகனம் பண்ணுவோம். ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கந்தசஷ்டி போன்ற விசேஷ உற்சவங்களில் என் திருப்பதிலையும் எடுத்துக்கோங்க. அந்த உற்சவ காலகட்டத்தில் வேல் மயில், அது முருகர் கோயிலாக இருந்தால் அது என்ன உற்சவமோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு வெள்ளை துணியில் மஞ்சளை போட்டு, காடா துணியில் மஞ்சளை போட்டு அழகாக வரைஞ்சி அதுக்கப்புறம் கொடி மரத்தில் ஏற்றுவாங்க. அது என்ன விசேஷம்ன்றத காண்பிக்கிறது. கொடி மரத்தில் ஏற்றுவாங்க, கொடிமரம் ஏற்றுறது. அதுக்கப்புறம் பார்த்துட்டோன்னா அந்த உற்சவம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொடி மரத்துலேருந்து அதை இறக்குவாங்க. அப்போது ஒரு விஷயம் என்ன, ஒரு விஷயம் வெற்றி பெறத்துக்காக கொடிமரம் ஏற்றுறாங்க. அந்த உற்சவங்களை அந்த கிராமப்புறம் முழுக்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இல்லையா. அதே போன்று இந்த ஸ்வஸ்திக் இது போன்ற காரியம் பார்த்தீங்கன்னா குட் சிம்பிள். இந்த சிம்பிள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். நிறைய பேர் காரில் வச்சுருப்பீங்க, வீட்டுக்கு முன்னாடி மாட்டியிருப்பீங்க. நிறைய நபர்கள் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி குட் சிம்பிள் அவங்ககிட்ட இருந்து ஜோப்பில் வச்சுருந்தா எழுதி வச்சுருந்தா ரொம்ப சந்தோஷம், மகிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸ், சின்ன சின்ன பரிகாரம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வகுப்புகளாக கொண்டு வந்திருக்கோம். அதை பற்றிய சில ரகசியங்கள் இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் நம்ம பார்க்க போகிறோம். 7397394829 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி இந்த கிளாஸஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஃப்ரீ கிளாஸ் இருக்குது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சார் மகேஷ். வேல் வேல் முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு ரோகன். நன்றி.